ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, மேக்கோஎஸ் செக்காயாவில் ஆக்கின்டாஸில் வந்து பார்த்திங்கன்னா இஎஃப்ஐ எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலாக நம்ம மவுண்ட் பண்ணுற டூல் வச்சு மவுண்ட் இஎஃப்ஐ ஃபைல் வந்து மவுண்ட் பண்ணால் ஓப்பன் ஆகாது, பார்த்திங்கன்னா தெரியும் ஓப்பன் ஆகலை. இதில் அதேமாதிரி ஓப்பன் ஆகலை. நம்ம அதர் டூல் வச்சு ட்ரை பண்ணுவோம். ஓப்பன் கோர் கான்ஃபிகரேட்டரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மெத்தட் ட்ரை பண்ணா எப்படி? ஃபஸ்ட்டு ப்ரேட்டில் போட்டுடணும், ப்ரேட்டில் போட்டு பப்ளிஷ் பண்ணிடணும். பப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ மவுண்ட் பண்ணி பார்க்குறோம். பாஸ்வேர்டு போட்டு கான்ஃபிகர் ஃபைல் மட்டும் ப்ளீஸ்ட் ஃபைல் கான்ஃபிகர் மட்டும் வரது வருஷம் நம்மளுக்கு இஎஃப்ஐ வந்து இங்கே மவுண்ட் ஆகலை. ஸோ அதை எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு ஒரு சில கமெண்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டிஸ்க் யூட்டிலிட்டி லிஸ்ட்டை பார்த்துருவோம். அது கமெண்ட் லைன் கமெண்ட் ப்ரொமோட் ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க கமெண்ட்டை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஎஃப்ஐ எத்தனை இஎஃப்ஐ இருக்குதுன்னு பார்த்துங்க. இதில் இஎஃப்ஐன்னு இருக்கும். இதுவரைக்கும் பார்த்தீங்களா, இதில் டிஸ்க்கு, இதை எப்பயுமே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்டு பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. அடுத்ததாக இது கமெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துட்றேன் வீடியோக்கில். ரீசோர்ஸ் பிஸின்னு வருது. நம்ம வந்து ஆல்ரெடி எங்கள் மவுண்ட் பண்ணி வச்சுருப்போம், அதை டிஸ்மவுண்ட் பண்ணிவிடுவோம், அன்மவுண்ட் பண்ணிவிடுவோம். இன்வாலிட் ஃபைல் வருது, நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஓ, இது பிடிஎஃப் ஃபைல், அதெல்லாம் இது எடிட் பேஸ்ட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இஎஃப்ஐ மவுண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மவுண்ட் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம வேல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.